கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியின் அர்த்தானுபவத்தின் மூலம் பரமனுக்கு பிரியமான பரமாத்மிகாவை போற்றி பாடிக்கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 74வது திருநாமத்தை போற்றுவோம். சாந்தா என்கிற திருநாமம் இது. பிராட்டி லக்ஷ்மி தேவிக்கு தாமரைகள் நிறைந்த குளங்களில் அவதாரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இந்த மாதிரி புஷ்பங்களையோ தெளிந்த நீரையோ பிராட்டி விரும்புவதற்கு காரணம் என்ன? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா நம்ம மனசுக்கு ஒரு பெரிய அமைதி வருது, சாந்தமாறுது மனசு. இந்த சாந்தத்தை கொடுக்கக்கூடியவள் பிராட்டி, அதனாலேயே அவளுக்கு சாந்தா அப்படின்னு பேரு. சாந்தான்னு இவளுடைய பெயர் கொண்ட எல்லாருமே உலகத்திலே ஏதாவது ஒரு விதத்துல சாந்தியை கொடுப்பார்களாம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல. தசரத சக்கரவர்த்திக்கு அங்க தேசத்து ராஜா ரோமபாதர் அப்படிங்கிறவர் ரொம்ப கிட்டிய நண்பர். தசரதரை விட இவர் வயசுல பெரியவர். ரொம்ப நெருக்கமான உறவு ரெண்டு பேருக்கும். ஒரு சமயம் அங்க தேசத்துல பஞ்சம் வந்துடுது. கிட்டத்தட்ட 10 வருஷமா மழையே இல்லை. அதனால தசரதர் தான் அயோத்தியிலேருந்து அங்க தேசத்துக்கு எல்லா விதமான தானியங்களும் கொடுத்துருந்தார். அரிசி, கோதுமை, பருப்புகள் எல்லாம் கொடுத்துருந்தார். ஒரு வித குறைவு பாடும் இல்லாம அயோத்தியிலேருந்து அங்க தேசத்துக்கு எல்லாம் போயின்னு இருக்கு. இப்படி போயின்னு இருக்கும் பொழுது ஒரு சமயம் ரோமபாதர் தசரதரை பார்க்க வந்து சேர்ந்தார். வந்த ரோமபாதர் தசரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்தார். தெரிவிச்சுட்டு சொன்னாராம், நீர் கொடுக்கறதெல்லாம் போராதுன்னு இன்னொன்னு கேட்க வந்திருக்கேன் இப்போ அப்படின்னாராம். தசரதர் எப்பொழுதும் போல ரொம்ப அவசரமா ப்ராமிஸ் பண்ணிடுவார். அதுக்கென்ன, நீர் என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் ரோமபாதரே அப்படின்னு விட்டார். ஒரு நிமிஷம் யோசிக்காம சத்தியம் பண்றதே வேலை தசரதருக்கு. சத்தியத்தை கடகடான்னு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் மெதுவா அதை பத்தி யோசிச்சு பச்சாத்தாபப்படுவார். இதுவே தசரதருக்கு பழக்கமா இருந்திருக்கு. ரோமபாதர் கிட்டக்க இப்படி சத்தியம் பண்ணி விட்டார். ரோமபாதர் என்ன கேட்டார்? தசரதரை பார்த்து கேட்கிறார், தசரதரே உமக்கு இப்போ இன்னும் ரொம்ப வயசு ஆயிடலை. அப்பவே அவருக்கு ஆயிரக்கணக்கான வயசு ஆயிடுத்து தசரதருக்கு. இருந்தாலும் ரோமபாதர் அவரை விட பெரியவர், அதனால சொல்றார் உமக்கு இன்னும் அவ்வளவு வயசு ஆயிடலை. அதுவும் இல்லாம இப்போதான் சமீபத்துல கேகய தேசத்து ராஜகுமாரிய நீர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீர். அப்போதான் கைகேயிக்கு கல்யாணமான புதுசாம். இப்பொழுதுதான் இந்த கல்யாணம் உமக்கு ஆயிருக்கு. உமக்கு இன்னும் இளம் மனைவிகள்லாம் இருக்கா. இவாளெல்லாம் கொண்டு உமக்கு ஏதாவது ஒரு புத்திரன் பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கோ ரொம்ப வயசாயிடுத்து. என்னோட ராணிகள் எல்லாருமே கிழவி ஆயிட்டா. இனிமே எனக்கு புத்திர பாகியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீர் என்ன பண்ணும், உம்முடைய புத்திரியை எனக்கு கொடுத்துடும், நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டார். என்னது, தசரதருக்கு புத்திரியா? ஆமாம், தசரதருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. தசரதருக்கும் கௌசல்யைக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தை. ரொம்ப காலம் முன்னாடி அந்த குழந்தை பிறந்து கொடுத்தாம். ராமரெல்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலம் முன்னாடி. அந்த குழந்தை இப்போ அயோத்தியில இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு வசிஷ்டர் என்ன பேர் வச்சிருக்கார்? சாந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கார். பேர் வைக்கும் பொழுது அவர் சொன்னாராம் தசரதர் கிட்டக்க, சாந்தாங்கிறது மகாலட்சுமியினுடைய திருநாமம். அஷ்டோத்தரத்துல 74வது திருநாமமாக வருகிறது. இந்த பெயர் கொண்ட இந்த குழந்தை உலகத்திலே சாந்தி வரும்படி செய்வாள், அதனால இவளுக்கு இந்த பெயர் அப்படின்னு சொல்லி வச்சாராம். அந்த சாந்தாவை
இப்போ இந்த ரோமபாதர் தனக்கு பெண்ணாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு கேட்கிறார். அது வரைக்கும் தசரதருக்கு அந்த ஒரே குழந்தை தான் இருக்கு, சாந்தாங்கிற குழந்தை மட்டும்தான், இன்னும் ராமரெல்லாம் பிறக்கல். அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் இப்படி கேட்டுட்டார், தசரதரோ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார், வழக்கம் போல அவசரமா பண்ணி கொடுத்துட்டார், இப்போ இந்த குழந்தைய கேட்ட உடனே கொடுக்க மனசு வருமா யாருக்காவது? மேலும் இது தசரதர் மட்டுமே எடுக்கக்கூடிய நிர்ணயம் கிடையாது, இந்த குழந்தையினுடைய தாயாகிற கௌசல்யினுடைய சம்மதமும் இதுல முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இவர் மட்டும் சத்தியம் பண்ணிவிட்டாரே அப்படின்னு தவிக்கிறார், மறுக்கவும் முடியல ஒத்துக்கவும் முடியல. இங்க அங்க பாக்கிறார், கௌசல்யாதேவி பார்த்தா தசரதர, இவள் பதிவிரதா சிகாமணி தர்ம பத்னி. அவள் பார்த்து சொல்றா, கவலைப்படாதீயும் சுவாமி, உம்முடைய வாக்குதான் எனக்கு முக்கியம். வசிஷ்டர் சொல்லியிருக்கார், நம்ம பொண்ணு எங்க போனாலும் சாந்தியை நிலவச் செய்வாள் அப்படின்னு. அதனால ரொம்ப சாந்தமா இப்ப நான் சொல்றேன், நம்மளுடைய பெண்ணை ரோமபாதருக்கு நீர் சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரியே ஸ்வீகாரம் கொடுத்துடும் அப்படின்னாலாம். உடனே தசரதரும் ஒத்துண்டு அந்த சாந்தாவை ரோமபாதரோட அனுப்பிச்சு வச்சார். ரோமபாதர் களம்பரத்துக்கு முன்னாடி வசிஷ்டர்கிட்ட சேவிச்சு பிரார்த்திச்சுண்டாராம், இப்படி 10 வருஷமா பஞ்சமா இருக்கே எங்க தேசத்துல, இவ்வளவு பஞ்சத்தை போக்கக்கூடிய சக்தி எந்த ஹோமத்துல இருக்கு, எந்த ரிஷி கிட்டக்க இருக்கு, என்ன செஞ்சா இந்த பஞ்சம் போகும், எத்தனை நாள் தான் நானும் அயோத்தியிலேருந்தே கடன் வாங்கிட்டு இருக்கிறது, இது கட்டுப்படி ஆகுமா, ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னு சேவிச்சு கேட்டாராம். அப்போ வசிஷ்டர் சொன்னார், கவலைப்படாதியும் ரோமபாதரே, ஒரு வழி இருக்கு, ரிஷ்யஸ்ருங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்கார், அவரை எப்படியாவது உம்முடைய தேசத்துக்கு வரவழைச்சுட்டீர்னா அவர் பாதம் பட்ட உடனே உம்முடைய தேசத்துல மழை பொழிஞ்சிடும் அப்படின்னாராம். ரிஷ்யஸ்ருங்கர்ங்கிறவர் யாரு? அவர் விபந்தகர் அப்படிங்கிற மகரிஷியினுடைய புத்திரர். விபந்தகர் அப்படிங்கிறவர் இந்த ரிஷ்யஸ்ருங்கரை எப்படி வளர்த்துண்டு வராருங்கிறத பார்க்கணும், ரிஷ்யஸ்ருங்கருக்கு இப்பேற்பட்ட சக்தி எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கணும். விபந்தகர் ரிஷ்யஸ்ருங்கரை தனியா வளர்க்கிறாராம், அதாவது பொம்மநாட்டிகளினுடைய சகவாசமே இல்லாம வளர்த்தாராம். சகவாசம் இல்லைன்னா எந்த அளவுக்கு? ரிஷ்யஸ்ருங்கருங்கிறவர் ஒரு பெண்மணியை ஸ்திரீ வியக்தியை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஸ்திரீ அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு அசாதாரணமான பிரம்மச்சரியத்தை கொண்டு வளர்ந்துண்டு வரார் இந்த ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிற மகரிஷி. இப்பேற்பட்டவர்னுடைய இந்த பிரம்மச்சரியத்தினால அந்த சக்தியினால அவருடைய கால் பட்டவுடனே அந்த அங்க தேசத்துல மழை பொழியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது வசிஷ்டருக்கு. சரி, விபந்தகர் இப்படி வளர்த்துண்டு வர இந்த ரிஷ்யஸ்ருங்கரை எப்படி கூட்டிண்டு வருது இவருடைய தேசத்துக்கு? யோசிச்சார் ரோமபாதர், தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார். மந்திரிமார்கள்லாம் சொன்னா, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி தான் பண்ணி ஆகணும், ஏமாத்தி தான் கூட்டிண்டு வர முடியும் அந்த ரிஷிய அப்படின்னு சொல்லி எல்லாருமா தீர்மானிச்சு ஒரு 4-5 நாட்டியமாடுற பெண்மணிகளை கூப்பிட்டு அவர்களை ரிஷி மாதிரி வேஷம் போட சொல்லிண்டு அவர்கள் கையில லட்டு ஜிலேபி இதெல்லாம் கொடுத்து ரிஷ்யஸ்ருங்கரனுடைய ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சு வச்சா. அந்த சமயம் விபந்தகர் அந்த இடத்துல இல்லையா, இல்லாத சமயமா பார்த்து அனுப்புறா. அனுப்பின உடனே இவாள்லாம் அங்க போய் நின்றா. ரிஷ்யஸ்ருங்கர் குழந்தை மாதிரி இருக்கிற மகரிஷி பார்த்தார் இவாளை, இவாள்லாம் யாரோ வித்தியாசமான மகரிஷிகள் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். இவர் தான் பெண்களையே பார்த்ததில்லை இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தார். சரி, ரிஷிகள்னா உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு உபச்சாரம் பண்ணி உட்காத்தி வச்சார். இவாள்லாம் இந்த லட்டுவியும் ஜிலேபியும் கொடுத்த உடனே இதெல்லாம் வித்தியாசமான பழங்கள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அதெல்லாம் சாப்பிட்டார். வாங்கி மெது மெதுவா இந்த பெண்கள்லாம் தங்களை நம்பும்படியாக ரிஷ்யஸ்ருங்கர் கிட்டக்க நடந்துண்டா. ரிஷ்யஸ்ருங்கர் இவாளுடைய வார்த்தையை நம்பினார். இவா என்ன பண்ணினா, இப்படி உங்க ஆசிரமத்துக்கு வந்தவுடனே எங்களை இவ்வளவு உபச்சாரம் பண்ணீரே, நீர் இப்போ எங்களுடைய ஆசிரமத்துக்கு வரணும், நாங்க உங்களுக்கு உபச்சாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டு கையோட அழைச்சுண்டு போயிட்டா.
ஏமாத்தி அங்கதேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா. அங்கதேசத்து எல்லையில இவர் காலடி பட்டுதோ இல்லையோ, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டித்து. வசிஷ்டர் சொன்ன மாதிரியே மழை வந்த உடனே ரோமபாதருக்கு ரொம்ப சந்தோஷம். மழையெல்லாம் பொழிஞ்சு முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே பயம் வந்துடுத்து. என்னடா இது, இப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டோமே, விபந்தகருக்கு கோபம் வந்துடாதோ, என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சார். உடனே அவருக்கு ஒன்று தோணித்து, இந்த மகரிஷியை நம்ம இப்படி ஏமாத்தி நம்ம காரியத்துக்காக வரவழைச்சிட்டோம் அப்படின்னு இந்த ரிஷி நினைக்காத மாதிரி இவருக்கு ஒரு நல்லதை பண்ணிடுவோம். ரிஷிகளா இருந்தாலும் அவர்கள் தர்ம பத்னியோட இருந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து தர்மங்களை பண்றது ரொம்ப ரொம்ப வசதி. அதனால நம்மளுடைய பெண்ணான இந்த சாந்தாவை இந்த ரிஷ்யசிருங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவோம், அதற்காக தான் இவர் இங்க கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு விபந்தகர்கிட்டக்க சாந்தாவை ரிஷ்யசிருங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சாராம். இப்படி இந்த சாந்தானால அங்கதேசத்துக்கும் சாந்தி வந்தது, பஞ்சம் தீந்தது. அதே போல விபந்தகருக்கும் கோபம் வராம சாந்தமே நிலவி இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. இந்த மாதிரி சாந்தான்னு பெயர் கொண்டதுனால இந்த பெண்மணி எல்லா இடத்திலையும் சாந்தியை நிலவச் செய்தாள். ஏன்னா சாந்தாங்கிறது மகாலட்சுமியினுடைய பெயர், அதனால இவள் சாந்தி கொண்டு வருவாள் வசிஷ்டர் சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்ல, இந்த சாந்தாவினுடைய கணவரான ரிஷ்யசிருங்கர் தான் பிற்காலத்துல தசரதருக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த யாகத்தின் மூலம் எம்பெருமான் தானே ராமனாக வந்து தோன்றினான் தசரதருக்கு. இப்படி சாந்தானு பெயர் கொண்ட இந்த பெண்மணிக்கு பிராதாவாகவும் ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சான் எம்பெருமான். சாந்தாங்கிற மகாலட்சுமிக்கு கணவனும் இவனே, சாந்தா அப்படிங்கிற இந்த வசந்த பெண்மணிக்கு பிராதாவும் இவனே அப்படின்னு ரொம்ப அழகா சாந்தத்தை நிலவ செய்யக்கூடிய மகாலட்சுமியின் தன்மையை கொண்டாடினான் எம்பெருமானும். எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சாந்தி ரசம்தானா. அதனாலதான் சுவாமி தேசிகன் தன்னுடைய அதிகார சங்கிரகத்துல சொல்றார், இந்த எட்டு எழுத்துக்கள் கொண்ட அஷ்டாட்சரம்னு ஒன்னு இருக்கே, அந்த அஷ்டாட்சரம் பலவித எட்டுக்களை நமக்கு கொடுக்குமாம். எட்டு மாமலர், என் சித்தி, என் பத்தி, எட்டு யோகாங்கம், என் செல்வம், எட்டு மாகுணம், எட்டெட்டெனும் கலை அப்படின்னு பல எட்டுக்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் என்னன்னு விவரணமா அப்புறம் பார்க்கலாம் வேற திருநாமங்கள்ல. ஆனா கடைசியில இவர் ஒன்னு சொல்றார், எல்லாத்துக்கும் மேல ஒன்னு கொடுக்கும், அது என்ன கொடுக்கும் தெரியுமா, எட்டிரதம் மேலதுவும் எட்டினவே அப்படின்னார். எட்டு ரசங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சாந்தி ரசத்தை கொடுக்கும் இந்த அஷ்டாட்சரமாகிற திருமந்திரம் அப்படிங்கிறார். எட்டு ரசங்கள் நமக்கு பிரசித்தமா தெரியும், ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், வீரியம், பயம், கோபம், ஆச்சரியம், பீபத்சம் அப்படின்னு எல்லா ரசங்களும் இருக்க அதெல்லாத்துக்கும் மேல சாந்தி ரசம்தான் வசந்தது. அதனாலதான் மகாபாரதத்துல சாந்தி பர்வா ரொம்ப ரொம்ப வசத்தி. அதுலதான் தலை சிறந்த தர்மங்களை தர்மர் சொல்ல கண்ணன் தானே கேட்டிருக்கான். அப்பேற்பட்ட சாந்தியை சாந்தாவை எம்பெருமானும் ரொம்ப அழகாக கொண்டாடுவான். அப்பேற்பட்ட சாந்தாங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம், சாந்தா பிராதுஹு பத்னி விபவே சாந்தா நாம்னா ஸ்வயமபி லக்ஷ்மீஹி, சாந்தா யஸ்மான் நித்யம் தஸ்ய சாந்தா நாம்னோஷ்டா பதஸ்யாம. சாந்தாங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம் வாழ்வில் அவசியம் சாந்தி பிறக்கும். பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சாந்தாயை நமஹா.